ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல், மஹா பி பாசிட்டிவ். இன்றைக்கி வந்து நம்ம ராஜஸ்தானுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours தான் ஜர்னி இருந்தது. ஸோ புதுசாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து மும்பைக்கு வந்து ஒரு ரோடு வந்து புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஹைவே வந்து செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 2-wheelersக்கெலாம் அவ்வளோட் கிடையாது, ஒன்லி 4-wheelers மட்டும்தான் போக முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு ரோடு, அதனால தான் ஈஸியாக போயிட்டு ஒரு 7 hours ஜர்னி கூட ஒரு 5 hoursில் வந்து ரீச் ஆகிற மாதிரிக்கு ஒரு ரோடு வந்து இருந்தது. ஸோ இதுதான் அந்த ரோடு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1 hourலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா போஹா அவைலபிளாக இருக்குது, அதுக்கப்புறம் என்னது வெஜ் நூடுல்ஸ், உப்மா, மூணு ஆர்டர் பண்ணியிருக்கோம் இந்த இதில். சுற்றிலும் மவுண்டெயின் இருக்குது, மவுண்டெயின் இந்த இடத்துல பெட்ரோல் போட இருக்கு. என்னோட சேர்ந்து நீங்கள் ராஜஸ்தான் வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து ஒரு சூப்பரான ரிவர் இருக்குது. ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருச்சி பொண்ணு, என்னோடய ஊர் வந்து பெரம்பலூர், திருச்சி பக்கத்தில் இருக்க பெரம்பலூர். அப்படியே நம்ம ஊரை போய் பார்க்குற மாதிரிக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் இருக்கிறது ஹரியானா, டெல்லிலாம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த பக்கம் வயல் அதெல்லாம் ஒரு வேறு மாதிரி இருக்கும். என்டையராக வந்து ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊர், என்னோடய ஊர் பெரம்பலூர் அந்த சைடு எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து ஒரு ரொம்ப ட்ரையான ஏரியாவாக டிஃப்ரெண்ட்டானது இருக்குது. இது வந்து ஒரு ரிவர், இது என்ன ரிவரா, சார்காவா, சார்கா ரிவர். கோதுமை, ஆமா கோதுமை காடு. இங்க ஒரே கொய்யா மரமா இருக்குது. சரி, கொய்யா அங்க விக்கிறப்ப நிறுத்துங்கண்ணா, ஃபர்ஸ்ட் அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அப்புறம் வாங்கிக்கலாம். மரத்துல நிறைய கொய்யா இருக்கு. ஸோ ராஜஸ்தான் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டேட்டு, ஏரியா வந்து அவ்வளோ பெரிய ஏரியா வந்து ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் வந்து மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க. ரீசன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. இங்கே வந்து வேலை வாய்ப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோடைய கிளைமேட்டும் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து வேலை வாய்ப்புக்காக தேடி நம்ம ஊர் பக்கமாக வராங்க போல இருக்குது. அவ்வளோ ட்ரையாக இருக்குது ஏரியாலாம். ஸோ நாங்கள் தங்க போகிற ஒரு ரெசார்ட்டுக்காக தான் வந்து கூகுள் மேப் ஹெல்ப்போட தான் நாங்கள் போகிறோம். ஏன்னா எல்லாமே வந்து காட்டுக்குள்ளார தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து எங்களோட ரிசார்ட் வந்து எங்கே புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். அதோடைய பேர் வந்து பக்கத்தில் இருக்கிற ரிசார்ட் தான். இந்த மாதிரி குட்டி குட்டி ரிசார்ட் தான் வந்து நிறைய வந்து ராஜஸ்தானில் இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து இந்த சீசனில் வந்து இருப்பாங்க. ஏன்னா இதுதான் வந்து சீசன் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ என்னுடைய சுல்தான் பாக் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ரிசார்ட் மூலமாக வந்து என்னென்ன வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதாவது இங்கே தங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரிவ்யூஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வரும். என்னோட சேர்ந்து நீங்கள் ராஜஸ்தானில் வந்து சுற்றி பார்க்கலாம். நாங்கள் வந்து மெயினாக வந்து வைல்ட் லைஃப்காக வந்திருக்கோம். ஏற்கனவே ஃபோர்ட்டுக்கெலாம் வந்து ஆல்ரெடி நான் ஜெய்ப்பூருக்கெலாம் போய் நிறைய ஃபோர்ட்டுலாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து முக்கியமாக வைல்ட் லைஃப்பை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் ராஜஸ்தான் வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த வீடியோவில் அப்படிங்கிறது இந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.